தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய தமிழர் கண்ணாட்டத்தின் இணை ஆசிரியருமான ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சிறப்புரையாற்றார். தமிழக பெருவிழா கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கிற சென்னை பகுதி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு வகையில் எனக்கு இன்னொரு பெருமையாக என்ன இருக்குன்னா, வரலாறை இளைஞர் சொல்கிறார், என்ன செய்வனுங்கிறது முதியோர் பேசி போகிறாங்க. நம்ம வரலாற்று உடம்போடு பேரெடுத்து வருகிறோம். இந்த தமிழக பெருவிழா, இந்த தமிழ்நாடு அமைந்த நாளை கொண்டாட வேண்டும், அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதில் உண்மையிலேயே பெருமை கொள்ளலாம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் இதற்காக செய்திருக்கிற பணிகள் என்பது மிக அதிகமானது. நம்முடைய முயற்சியில் ஒரு முறை தமிழ் தேசிய தமிழக மாவட்டத்தில் 89 நினைக்கிறேன் ஒரு தலையங்கம் 89 அப்போ நமக்கு தமிழக நோட்டம் தான், தேசிய தமிழக நோட்டம் தமிழக நோட்டங்கிற பேர் தான். அதில் ஒரு தலையங்கள் இந்த மொழி வழியில் தமிழ்நாடு அமைந்ததை கொண்டாட வேண்டும், அதில் நம்முடைய போராட்ட ஈகர்களை பெருமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஈகம் எங்கெல்லாம் நடந்திருக்கிறதோ அந்தந்த இடங்களில் அந்த ஈகியருக்கான மணிமண்டபங்கள் எழுப்புவது, அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை சிறப்பு செய்வது என்பதை தொடர்ந்து செய்யணும். தமிழ்நாடு வரலாறு பாட புத்தகத்தில் அது பள்ளி பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, கல்லூரி பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இந்த எல்லை போராட்ட வரலாறை பாட புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக 89 ஒரு தலையங்கத்தில் தொடங்கி அதை செய்யணும். இப்போ அதற்கு பிறகு அன்றைக்கு அந்த சூரன் தராக்ஸ் இருந்த ஐயா அருணாசலம் அவர் அடிப்படையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் மேலோங்கிய தமிழின உடற்பாடம் மொழி உடற்பாடம். அவருடைய முயற்சியில் அன்றைக்கு ஈழப் பிரச்சனை மற்ற எல்லா சிக்கல்களுக்குமான ஒரு அமைப்பாக தமிழ் சார்ந்த ஒரு பேரவை என்பதை அவர் நிறுவி நடத்தினார். கிட்டத்தட்ட அவருடைய முழு செலவுமே அவரோட தான், யாரையும் போய் நிதி திரட்டுறதுலாம் அவர் பழக்க எல்லாமே அவருடைய செலவு தான். பெரும்பெரு விழாக்களை நடத்துவார், பெரும்பெரு நிகழ்ச்சிகள் நடத்துவார். இந்த 7 தமிழர்கள் விடுதலை என்பதில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு எடுத்து போவதில் அதற்கான பெரிய பொருள் செலவை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆவணங்கள் 26 பேருடைய ஆவணங்கள், 26 பேருக்கு தூக்குதண்டனை இப்போ ராஜீவ்காந்தி கொலையில் கொடா நீதிமன்றத்தில் அந்த அதற்கான ஆவணங்களை தயார்படுவதும் மிகப்பெரிய செய்தி. அதை எடுத்துகிட்டு போகிறதே பெரிய சிக்கல். அதுக்கு தனியாக ஒரு காக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி அதற்கான எல்லா வேலைகளும் செய்து அது மாதிரி செய்தவர். அவர் தலைமையில் தமிழ் சார்ந்தோர் பேரவையை அவர் நிறுவி நடத்தும்போது சிலம்பல் செல்லப்படாதான் இந்த விழாவுக்கு தமிழக பெருவிழான்னு பேர் வைப்போம் என்று சிலம்பொலி சின்னப்படார் தான் அதுக்கான பேர் சொன்னார். அந்த தமிழ் சார்ந்தோர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில், அது சென்னையில் இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், நெல்லையில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், நாமக்கல்ல இருக்கலாம், இப்படி பல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, சில ஊர்களில் 3 விழா இருக்குது, பல பெரும்பாலும் 1 விழாவாக 3 விழாவாக இருக்குது. பெரிய கலை நிகழ்ச்சிகள், மாணவர்களுடைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி பரிசளிப்பது, பெரிய தமிழ் ஆளுமைகள் அனைவரையும் அழைத்து பேச சொல்வது, அதில் நம்முடைய அந்த வடக்கல்லை போராட்டம், தென்கல்லை போராட்டத்தில் பங்கெடுத்த ஈகியருடைய நினைவுகளை போற்றுவது, கிடைத்த புகைப்படங்களை எல்லாம் அதில் வைத்து அவர்களுக்கு நினைவஞ்சல் போற்றுவது, பல வேலைகள். அவர் கொஞ்சம் உடல்நிலை தளர்ந்ததுக்கு பிறகு அதை நடுபட்டு அதே நேரத்திலேயே தமிழ் சார்ந்த ஒரு பேரவை அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நாம் ஒரு முக்கிய பங்காற்றி செஞ்சிருக்கோம். நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம் அன்றைக்கு தமிழ் தேச பொதுவுடன் நிகழ்ச்சி முக்கிய பங்காற்றிருக்கோம். அது அவர்கள் நடத்துவது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு பெருவிழா. அது அல்லாமல் நம்முடைய அமைப்பு இருந்த பல ஊர்களில் இது பற்றிய கூட்டங்கள் நடத்துவது, மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்துவது, கலைவிழா நடத்துவது, பெண்களுக்கான போட்டி நடத்துவது, இந்த ஈகியர் படங்களையே கோலத்தில் வரைவது என்பதெல்லாம் பெண்களுக்கான போட்டி நடத்தி பல நடத்திருக்கோம். அது பரவலான நிகழ்ச்சியாக நம்ம நடத்திருக்கோம். இதில் நம்முடைய முயற்சியால் தான் இந்த கோரிக்கை என்று தமிழ்நாடு வந்து அரசாங்கத்தின் சார்பில் இது ஒரு விழாவாக நடத்தணும், இதை பாடப்புத்தகத்தில் வைக்கணும், அந்த ஈகியர்களெல்லாம் வணக்கம் செய்யணும், அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் என்பதை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல தான் மொழி போராட்ட செய்தியும் சொல்லிட்டு அதை வரலாறு புத்தகத்தில் எழுதணும். அதில் ஒரு பகுதி ஒன்று நிறைவேறி
தமிழ்நாடு நாடு இருந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்து அதுக்கான காரணத்தை நம்ம புரிந்து வரணும். இப்போ இன்றைக்கே இவ்வளோ நாள் செய்யலை இவர் எடுத்துட்டார் அப்படின்னா இவர் பிறப்பால் தமிழர் இந்த மாதிரி விளக்கம்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் எதுவுமே கவலைப்படாத ஆளு, வந்து ரியல் எஸ்டேட் ஆளு தான் இவங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் என்ன வந்திருக்குன்னா இப்போ நம்ம வரலாற்றை எடுத்து பார்க்கணும். நம்ம வந்து இந்த இதே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது பிரபாகரனை கட்டி இழுத்து வந்து இங்கே நிறுத்த மட்டும் பேசினவர் தான். அந்த போர் நடக்கும்போது மக்கள் சாவறாங்க, போராளிகள் மட்டும் சாவறாங்கன்னு சொல்லும்போது போர் என்றால் பொதுமக்களும் சாகத்தான் செய்வார்கள் பேசினவர் தான். ஆனால் அதே ஜெயலலிதா பின்னால் அதே சட்டமன்றத்தில் அவரே முன்மொழிந்து தமிழ் ஐநாவுடைய ஏற்பாட்டில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்படும் தீர்மானம் அவர் நிறைவேற்றுறார். எப்படி நடக்குது, ஏன் மாறுது, வெளியில மாறுதல் நடந்துச்சு, அதை அறுவடை பண்ணிக்கிறது அவங்க தீர்மானம் பண்ண முடியாது செய்தி. வெளியில இளையோர் முழக்கமாக தமிழ் தேசிய முழக்கம் தமிழின உணர்வு என்பது வளர்க்கிற போது இது எல்லாமே இவர்களுக்கு வெளியில் தான் வளரும், இவர்கள் தடையை மீறி தான் வளரும். அது வந்ததுக்கு பிறகு இதை இது நமக்கு ஒரு முக்கியமான செய்தி தான், ஈழ பிரச்சனையில் கருணாநிதி செய்திருக்கிற துரோகம் என்பது இளையோர் மன்னிக்கவே தயாராக. அதனால கருணாநிதி எதிர்ப்போடு சேர்ந்தது வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓட்டாயிரும் என்று அந்த அம்மா நினைச்சதுனாலதான் அந்த ஈழம் தொடர்பான தீர்மானங்களை கொடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு இந்த உணர்வு என்பது மேலோங்கி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இதை எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு அரசியல் ரீதியான பலன் கிடைக்கும் என்பதுதான் அவர் எடப்பாடி பண்ணி எதிர்காக செய்தாலும் செய்கிறாங்க. எல்லாமே ஆட்சியில் இருப்பவர்கள் அவங்களுடைய ஆட்சி கணக்கை வச்சு தான் செய்வார்கள். எதன் காரணமாக செய்தாலும் வரவேற்க தகுந்த செய்திகள் ஒரே இருக்கும். இப்போ இதற்கு முன்னால் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது அவர் உள்ளாட்சித்துறைக்கும் பொறுப்பாக இருந்தார். இந்த நவம்பர் வந்து இந்த தமிழ்நாடு நாடு அறிவிக்கப்படுமோ என்ற பேச்சு வந்துட்டு இருந்த நேரத்தில் ஏன்னா சில அதிகாரிகள் உணர்வாளர்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்க. இந்த செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் டகால் என்ன பண்ணார் ஸ்டாலின், உள்ளாட்சி நாள்னு அறிவிச்சார். இந்த உள்ளாட்சி நாள்னு அறிவிச்சார் அரசாங்கத்து சார்பில் எல்லா மாவட்டங்கள்லையும் உள்ளாட்சி நாள். அப்பயே நம்ம கண்டு செய்தது உள்ளாட்சி நாள். இப்போ வேற இது மறைப்பதற்கு செய்கிறீங்கன்னு தான். இப்போ இன்றைக்கு என்ன அவர் அறிக்கை என்ன ஒன்றுகிறார், அவர் திராவிட கழக தலைவர் வீரமணி சொன்னார் அதுக்கு வழிமுடிஞ்சது மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அவர் அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ நம்ம பையங்க எல்லாருமே போட்டுருக்கிறான், பிறந்த அண்ணியை பிறந்தநாள் கொண்டாடுவானா, பேர் வச்ச அன்னைக்கு போய் பிறந்தநாள் கொண்டாடுவானா, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைத்தது வந்து அதுக்கான வரலாறுகள் தொடர் சொன்னாங்க. அது அவர் ஐயா புலவர் அவர் சொன்னார். அது முன்மொழிந்தது மாப்போசி, அது தனிநபர் தீர்மானமாக வருது. அப்போ அண்ணா வந்து அதில் தயாராகிட்டார் தமிழ்நாடு என்பதை பேரை கொண்டு வந்ததுங்கிறது. அப்போ முதலமைச்சர் என்ற முறையில் நானே முன்மொழித்தால் அதிகாரப்பூர்வமாக எல்லோருக்குமான தீர்மானமாக வரும், எனவே நீங்கள் இதை திரும்ப பெறுங்க நான் வைக்கிறேன்னாரு. அது நல்லது தான் இருந்துச்சுங்க. அண்ணா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடுங்கிற பேர் தமிழ்நாட்டுக்கு வைக்க வேண்டும்ன்றதுக்காக அண்ணா நிறைய பேசியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஒன்றும் மறுக்கல். அவங்க கேட்கலாம் வட இந்தியா காரர்களையோடு ஒரு சுத்தமாக கேட்காம பாருங்க. நீங்கள் எப்பயுமே நீங்கள் தமிழில் வழிபாடு நடத்தணும்னு கேட்டால் ஆண்டவனுக்கு மொழி முக்கியம் இல்லைன்னு, மௌனமே ஆண்டவனின் மொழியும். சமஸ்கிருதத்தில் நடத்திட்டுக்கிறவங்க அதை பற்றி பேச மாட்டேன். தமிழில் வழிபாடு நடத்தணும்னு சொன்னால் மௌனம் தான் கடவுளுக்கு பிடித்த மொழியின்னு, மனம் உருகி மௌனமாக நீங்கள் வேண்டுகள் அப்படின்னு பேசுவாங்க. அதே போல் நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு அவர் பேர் வைக்கிறேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணா பேசுகிறேன். அப்போ என்ன சொல்லிங்கன்னா பேரில் என்ன சார் இருக்குது, மெட்ராஸ்னா உடம்பு ஃபுல்லாக தெரியும், அது எப்படி தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் தான் அவர் நல்லா எடுத்து காட்டி பேசுகிறார். நீங்கள் வந்து ஜனாதிபதி என்பது இதுவரையிலும் பிரசிடென்ட் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ஆங்கிலத்திலையும் கூட இருக்குது ராஷ்டிரபதி நியாய அது சொல்கிறீங்களோ, இதுவரையிலும் மாநிலங்களவை ஸ்டேட்ஸினுடைய அவை என்று சொல்லப்பட்டதை ராஜ்யசபா என்று பேர் வாங்குவதற்கு எதையும் எதற்காக விரும்புகிறீர்களோ, மக்களவை அந்த பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஹவுஸ்ன்னு இருக்கிறத எதற்காக விரும்புகிறீர்களோ அதே விருப்பத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்படி பேசுகிறேன். ஒரு ஒரு அழுத்தமாகவும் அழகாகவும் பேசக்கூடியவரண்ணா அதுதான் அவர் பேசுகிறார். ஏன் அங்கே நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியது அப்படின்னா, இங்கே நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலும் அது ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு என்ற பேர் நிற்காது. இவ்வளவு சிக்கல் சட்ட சிக்கல் வச்சுக்கிறாங்க. நீ நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு நான் பெற்ற பிள்ளைங்க நான் பேர் வைக்கிறதுக்கு அவன் அப்ரூவல் பண்ணணும், அப்படி தான் அரசியல் சட்டம் வச்சிருக்கிறான். அதனால தான் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறார். ஏன் நாடாளுமன்றத்தில் போய் அது பேசணும், நம்ம வேலை தரதுன்னு நம்ம நினைக்கலாம். சட்டம் அப்படி வச்சிருக்கிறான். இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம். அதை அறிவிக்கிற போது இப்போ நீங்கள் மாப்போசி முன்மொழிந்திருக்கும் அண்ணா முன்மொழிந்திருக்கும் என்கிற வேறுபாடு என்னன்னா, மாப்போசி இது ஏற்கனவே இந்த சி சுப்பிரமணிய செய்தியும் முடிவில் சொன்னாங்க. அவர் சொல்லும்போது முதல்ல ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் பண்ணுவோம்,
தமிழ்ல தமிழ்நாடு சொல்லிக்குவோம் அப்படின்னாரு. மெட்ராஸ் ஸ்டேட்டஸ்ல அபிஷியலா இருக்கும், தமிழ்நாடு என்பது நமக்குள்ள பேசிக்கிறது. அப்படியே ஒரு அறவுரையா ஒரு பேசினார் சி சுப்பிரமணியம். பிறகு ஒவ்வொரு இடத்துல வந்தாரு. இப்ப மாப்போசி முன்மொழியில தமிழ்நாடு தமிழ் நாடு தமிழ்ல, இங்கிலீஷ்ல என்னன்னா அப்படிதான் அவர் முன்மொழித்தார். அண்ணாவில் என்ன அறவுரையா முடிஞ்சது தமிழ்நாடு ஆயிடுச்சு இங்கிலீஷ்ல. இஎம்ஐஎல் நாடு இருக்குல்ல, இது மாப்போசி திரும்ப பேசுறாரு. அப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஐயா இதான் முதல்ல வந்து விட்டுருக்கேன்டா முடிஞ்சு. ஆனால் மாப்போசி முன்மொழி சரி செம்மையான முன்மொழிவு. தமிழ்நாடு இங்கே ஆங்கிலத்தில் பேசினாலும் தமிழ் தான் உச்சரிக்கிட்டான், தமிழ்னு உச்சரிக்கிட்டான், தமிழ்ஸ் தான் உச்சரிக்கிட்டமே உச்சரிக்க முடியாது. தமிழ்ஸ்னா உச்சரிக்கிட்டேன். இசட் ஹெச்சு வரும்போது அந்த இசட் ஹெச்சு சேரும்போது இழுங்கிறது நம்ம நம்மளா கூட்டிக்கிறது தானே தவிர அப்படி ஒன்று இங்கிலீஷில் கிடையாது. ஆனால் அது கிட்டத்தட்ட அப்படி கொண்டு போனார் மாப்போசி. அதுலேயும் இவர் தமிழ்நாடுன்றார் இங்கிலீஷ். இவர் அறவரையாக நடந்துருக்கணும் வச்சுங்க. இப்போ இந்த எல்லை போராட்டத்தில் நம்ம படிப்பனையாக பண்ண வரலாறுன்னு பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ நம்ம கோல்வர் சுப்பிரமணியம் எழுதுகிற புத்தகம் வடக்கெல்லை போராட்ட புத்தகம். அவர் அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் தனியை வேலைக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுக்கு அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதை நம்ம மறுபதிப்பாக பன்மை வழியில் கொண்டு வரலாமல் நிகழ்த்திருக்கோம். ஆனால் அது இப்போ பிரிண்ட்லே இல்லை, யார் வெளியிட்டாங்கன்னே கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. அதை கோல்வர் சுப்பிரமணியம் எழுதுகிற அந்த வரலாறு தான் வடக்கெல்லை போராட்டத்தை பற்றிய மிக விரிவான வரலாறு. மாப்போசி எழுதுகிறாரு, அது பல செய்திகளோடு இருக்கு. தெற்கெல்லை போராட்டத்தை பற்றி நிறைய பேர் எழுதுகிறேன். நம்ம பேராசிரியர் யோகேஸ்வரன் அவர்கள் தெற்கெல்லை போராட்ட வரலாறு, இந்த இவர் பாடுபட்ட பி எஸ் மணியனுடைய வரலாறு, இதெல்லாம் புத்தகமாக நிறைய எழுதுகிறேன். அதுபோல் ராஜபாட்டி என்ற பேராசிரியர் தெற்கெல்லை போராட்டத்தை பற்றி எழுதுகிறேன். இதெல்லாம் நம்ம தொடர்கள் படிக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு இந்த விழாவில் நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா எல்லா புத்தகங்களையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு குழுவை வைத்து இந்த இதில் எந்த வரலாறையும் நம்ம வந்து பாடப்புத்தகத்தில் சேர்க்கலாம் முடிவு பண்ணி தமிழ்நாடு பள்ளி பள்ளி பாடப்படுவதையும் கல்லூரி பாடப்படுவதையும் இந்த எல்லை போராட்ட வரலாறு சார். இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் அல்ல, இப்போ நீங்கள் இந்த ஒரு நாள் நடத்திட்டு கலைவாணர் அரங்கத்தில் நடத்திட்டு போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் மாவட்ட தோறும் நடத்தணும், பள்ளிகள் தோறும் நடத்தணும் என்பதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இப்போ கடைசியாக ரொம்ப தாமதமாக பள்ளிகளில் நடத்துங்கன்னு சொன்னாங்க, அதனால் சரியாக நடத்துகிறாங்க பள்ளிகள். ஏன்னா இப்போ ஒன்றாம் தேதி காலத்து தான் நம்ம செய்தித்தாலே பார்க்குறோம், அது வந்து நடந்திருக்காங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு விரிவாக தமிழ்நாடு நடத்தணும். இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யோத்சவத்தில் அவர்கள் எல்லா கட்சி கொடியும் இருக்கும். அது அரசாங்க விழான்னு மட்டும் இல்லைங்க, எல்லா கோயில்களிலையும் அந்த கொடி வரும். இந்த அந்த மஞ்சள் பச்சை நம்ம கொடி இருக்கும் அவருடைய கர்நாடக கொடி. இப்போ நீங்கள் அவர்கள் எந்த ஊர் நடத்தினாலும் அதை முடிஞ்சு போவோம். அந்த கட்சி கொடி இருக்கும், அரசாங்கத்துடைய கொடி இருக்கும், அதுக்கு மேலே அந்த கொடியை இருக்கும். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது அங்கீகாரம் இல்லை, சட்டப்படி அதை அங்கீகரிக்கிற அந்த கொடியை. ஆனாலும் அந்த கொடியை தான் எடுத்துக்கிட்டோம். அந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, திரைத்துறையினாக இருந்தாலும் சரி, இப்போ போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு கோயில்கள்லேயே அதை பறக்கும், கோயில்கள்லேயே அந்த கொடி பறக்கும். எல்லாம் அந்த பூசை நடத்தும் போது இதையும் கொடியை வச்சுக்கிட்டு இருப்பான், தோளில் அந்த மாதிரி துண்டை போட்டு அந்த பூசாரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் எல்லாம் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு எதிரான செய்திகள் இருந்ததுலாம் நம்ம வெளிப்பாடு இருப்பதற்கு நம்ம பார்த்துக்கணும்ன்றதை. எப்பயுமே வெற்றி பெற்ற வரலாற்றை திருடு போவதற்கு நிறைய பேர் வருவார். அது வெற்றி பெற வைப்பதற்கு யாரும் வர மாட்டாங்க. வெற்றி பெறதுக்கு பிறகு எல்லாம் அவசாரமும் பேசிக்கிறது வழக்கமாக நடக்கிறது தான் இருக்குங்க. அதை நம்ம வந்து வரலாற்று திருட்டை அனுமதித்தால் புதிய வரலாறு படைக்க முடியாது. வரலாற்று திருட்டை நம்ம இன்றைக்கி அனுமதிச்சிட்டோம்னா ஏன் அதை பற்றி பேசணும்? ஏன் அந்த கிராமத்தை பற்றி பேசிக்கிறீங்க அப்படின்னா சிக்கல் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே அவர் என்னென்னா தமிழ்நாட்டில் இது வந்து எடப்பாடிலாம் புரிஞ்சு சொல்லியிருப்பான்னு சொல்ல முடியாது. அப்புறம் சேக்கிடார் கம்பராகனு சொல்லிட்டு அவர் எதுவும் புரிஞ்சுக்கணும் சொல்ல முடியாது. எழுதி கொடுத்துருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் என்ன பழக்கம்னா தமிழ்நாடு தொடர்பான நல்ல காரியம் எல்லாம் தெரியும், பெரியார் அண்ணா பேர் அது இருக்கும் புள்ளியா சொல்லி மாதிரி இருந்தாங்களா இல்லையா எதை பற்றியும் கிடையாது. இப்போ அது சொல் வந்ததுனால சொல்ல வேண்டிய இருக்குது. இல்லைன்னா நம்ம மாதிரி நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த அறிவிக்கல் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் வர்றதுனால நம்ம பேச வேண்டியது. இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து இதை ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு மறுத்தாங்க. அப்போ இப்போ நீங்கள் கலைஞர்லாம் அதை மறுத்தார். ஏன் அதுக்கு சொன்னார்னா இதை நம்மளிருந்து பிரிந்து அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள், அவர்கள் கொண்டாடலாம், நம்ம கொண்டாடுறது என்னன்னு கேட்டேன். மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது நம்ம பேரில் இருந்துச்சு, மெட்ராஸ் என்ற பேரில் இருந்துச்சு, அதுலேருந்து ஆந்திரா பிரியுது கர்நாடகா பிரியுது, அவங்க கொண்டாடலாம், நாம் எங்க கொண்டாடணும் அப்படின்னாரு. உண்மை என்னன்னா தமிழ்நாடு தமிழர்களுடைய தாயகம் என்பதை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவது என்பது என்னன்னா அடுத்த கட்டம் தமிழ் தேசிய எழுச்சி கொண்டு போவதற்கான அடித்தளம் சட்டப்பூர்வம். இதில் வந்து என்னன்னா பெரிய விவாதம் நடந்துச்சு. அதை பற்றிலாம் சுத்தமாக முடிஞ்சவர் சொன்னா காந்தி ரெண்டுமே செய்தவர். மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும், அந்த மாநிலங்கள் எப்படி பிரிட்டிஷ்காரன் இந்தியா என்னென்ன உரிமைகளை கேட்கிறதோ
அந்த உரிமையில் பிரிந்து போயிட்டு தனியாட்சி அமைப்பதை தவிர மற்ற எல்லா உரிமைகளும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வளவு பேசுறவங்க பிரிட்டன்ல இருந்து நம்ம விடுதலை அடைந்து பேசுறோம்ல, அந்த ஒண்ணை மட்டும் விட்டுங்க மாநிலத்துக்கு. அந்த தவிர எல்லா உரிமைகளும் உங்களுக்கு, எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு. இதை தான் நாங்கள் சுதந்திர இந்தியாவை அமைக்க போது கட்டமைக்க விரும்புகிறோம். காந்தி பேசினார், காந்தி சொன்னது தான் நேரு பேசினாரு, பட்டேல் பேசினார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கையில வந்து ஆட்சி கிடைக்கும் போது பிரிட்டிஷ்கார வந்து நேருகிட்டையும் பட்டேல்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ நேருவோ பட்டேலோ யாராவது தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கிறது வந்துருக்கு கையில், அவங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் கைக்கு வரக்கூடியது இருக்கிறத ஏன் மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற ஒரு பேச்சு வருது. எல்லா அதிகாரத்தையும் நம்ம கையில் வச்சுட்டாங்க என்ற அவங்களுடைய ஆர்வம். இன்னொரு பக்கம் வரலாற்றில் அவர்களுக்கு துணை செய்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, பாகிஸ்தான் என்பது ஒரு நாடாக ஆகுச்சு. இப்போ பாகிஸ்தான் தனிநாடாக பிரிவது என்பதில் இங்கே பெரிய ஒரு எதிர்ப்பான எழுச்சி வரும். அப்போ அந்த நாட்டில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இனிமேல் இப்படிலாம் கொடுத்தீங்கன்னாக்க பிரிஞ்சு போயிடுவாங்க. எனவே அப்படியான மொழி அடிப்படையிலான உரிமையை கொடுக்க வேணாம் என்று அந்த எல்லைகளை எப்படி பிரிட்டிஷார வச்சுனாலும் அதே போல ஒரு மாகாணம் வச்சுக்கலாம்னு பேசினாங்க. அப்போ தான் திரும்பவும் மக்கள் மத்தியில் எழுச்சி வருது, அது காங்கிரஸ் கமிட்டி அமைக்குது, இதெல்லாம் நடந்துருக்கு. பிறகு வேறு வழியில் இந்த 53 இந்த இவருடைய பொட்டி சீராமர் உண்ணாவரத்தில் இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய முதன்மையான போராட்ட ஆயுதம் உண்ணாவிரதம். ஆனால் காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலயும் உண்ணாவிரதத்தை மதித்த கட்சி கிடையாது. பொட்டி சீனாமலும் சாவரவரும் விட்டான், 56 நாள் இருந்து செத்து போனார். இங்க வந்து பிறகு அது ஒரு எழுச்சி வந்து அதுக்கு பிறகு விசாலாந்திரா என்பதை ஏற்றுக்கொள்றாங்க. பிறகு மொழியடி அடிப்படையில் எல்லா மாநிலத்தையும் சீரமைக்கணும்னு ஏற்றுக்கிறாங்க. பொட்டி சீனாமலு சாவரவரும் விட்டான். தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு சங்கரலிங்கனார் இறந்து போனார், காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். சாவரவரும் விட்டான். ஈழத்தில் திலீபன் சாரணும். நீ காங்கிரஸ் கட்சி உண்ணாவிரதத்தை ஒரு ஆயுதமாக எடுத்த கட்சியை தவிர உண்ணாவிரதத்தை மதித்த கட்சி இல்லை. பிரிட்டிஷ்காரன் கூட காந்தியை சாவுனது இவருங்க பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு என்னன்னா, இவர்கள் பேசுவது என்பது ஒன்று, கையில் அதிகாரம் கிடைத்த ஒன்று, கையை அடைக்கக்கூடிய நிலையில அவர் பேசுறதுனால என்பது வேறு. அது பாகிஸ்தான் பிரச்சனை என்பதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த கிளர்ச்சி வந்ததுக்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் மொழி அடிப்படையில் பண்ணாங்க. இப்போ இதில் இந்த எல்லை பிரச்சனை என்பது 56 மொழி அடிப்படையில் மாநிலம் பிரிக்கிறது என்பது 55 ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கும் போது தான் அதில் அம்பேத்கர் எதிர்க்கிறார், மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிவதை நான் ஏற்கவில்லை அப்படிங்கிறத பேசுகிறேன். அதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறேன், இந்தியாவை விட மூத்தது இந்த தேசிய இனங்கள் என்ன அது வரலாற்று உண்மையாக சொல்கிறேன். தமிழ்நாடு என்பது இந்தியாவை விட மூத்தது. இந்தியா தோன்றுவதற்கு முன்னாலே தமிழ்நாடு இருக்கிறது. அது மூவேந்தராக இருக்கலாம், ஏகப்பட்ட ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் இலக்கணம் சொல்ல வந்தவன் கேள்விக்கும் பதிலுக்கும் எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது, ஒரு என்ன நீங்கள் கேள்வியும் தெளிவாக இருக்கணும், பதிலும் தெளிவாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்லும் போது என்னன்னா, தமிழ்நாடு உன் நாடு ஆள் என்றால் தமிழ்நாடு என்றால் அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு ஆட்சி பகுதி இல்லை. அப்போ அப்பயே 3 ஆட்சி இதுக்கு 3 ஆட்சிக்கு அப்பாற்பட்ட சிறு சிறு ஆட்சிகள்லாம் இந்த காலத்திலேயே தமிழ்நாடு என்ற பெயர் நம்ம வந்து உலகத்தினுடைய வரலாற்றில் இந்த தமிழ்நாடுடைய வரலாறு வேற வகையாக இருக்கும். இப்போ நம்ம பேராசிரியர் ஜெயராமன் வந்து அவருடைய பிஜிசிஸே தமிழ் தேசிய போராட்டம் தான். அதை பற்றிய விவாதிக்கிற போது என்கிட்ட வந்து பேசும்போது அது நீங்கள் வந்து ஐரோப்பிய மாடலை வச்சுங்க பார்க்குறேன். தேசிய போராட்டம் ஐரோப்பிய மாடலை வச்சு பார்க்குறேன். ஐரோப்பாவில் தொழில் புரட்சி வந்ததுக்கு பிறகு தான் தேசியம் என்பது வந்துச்சு. இங்கே அதுக்கெல்லாம் முன்னாடி தொழில் புரட்சின்னு என்ன நம்ம கற்பனைக்கே எட்டாத காலத்தில் 9வது நூற்றாண்டில் 11வது நூற்றாண்டில் தான் இங்கே தமிழ்நாடு இருக்கு. அதற்கு முன்னாடி தொல்காப்பியத்துலேயும் இருக்கு. இது வந்து என்னன்னா, இந்த மொழியின் அடிப்படையில் இந்த தேசம் என்பது கட்டப்பட்டிருக்கு. இது இந்த தேசத்துக்குள் பல அரசுகள் இருக்கிறது. ஒரு டெரிட்டரி வேற, ஆட்சி பகுதி வேற, தேசம் என்பது வேற. இங்க இந்தியா வேலை பண்றான்னா ஆட்சி பகுதியே தேசம்ங்கிறான். இந்த ஆட்சி பகுதியில ஒரு காலத்துல பங்களாதேஷ் இருந்துச்சு, பாகிஸ்தான் இருந்துச்சு, ஒரு காலத்துல சிலோன் இருந்துச்சு, ஒரு காலத்துல பர்மா இருந்துச்சு. அதெல்லாம் போன பிறகும் இந்தியா சொல்றாங்க. என்னன்னா, அது டெரிட்டரி, அது ஒரு ஆட்சி பகுதி. ஆட்சி பகுதி ஒரு தேசமாக முடியாது. தேசம் என்பது யாருடைய வாழ் வலிமையில் உருவாவதல்ல, வரலாற்று ஓட்டத்தில் மக்களாக உருவாக்கி கொள்ளும். யார் ஒரு நபருக்கும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது, அது வரலாற்று ஓட்டத்தில் உருவாகும். அதில் மிக முக்கியமான காரணிகளாக அவருடைய மொழியும், அந்த மக்களுடைய ஒரு பொது மொழியும், அந்த மக்கள் வரலாற்று வழியில் வாழ்ந்த தாயக பூமி, இந்த ரெண்டும் தான் அதற்கு அடிப்படையாக அமையும். அதெல்லாம் அதனுடைய அடிப்படையில் பல பண்பாடுகள், பல கலை இலக்கிய நிகழ்ச்சி படைப்புகள் இதெல்லாம் வந்து அவருடைய ஒருங்கிணைப்பு. ஓலைச்சுவடியா இருந்த காலத்தில் தொல்காப்பியத்தை எவ்வளவு பேர் படிச்சிருப்பான்,
எவ்வளவு பேருக்கு தெரியும்? தொல்காப்பியம் வந்து தமிழ்நாட்டை உருவாக்கல, தமிழ்நாடு இருந்தது என்பதை தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. இது இது வந்து ஒருங்கிணைக்கிறது. இந்த மொழி என்பது நம்மை ஒருங்கிணைக்கிறது, இந்த தாயகம் வந்து ஒருங்கிணைக்கும். ஒருவர் ஒருவன் சந்திக்காமல் பல காலம் தலைமுறையா இருந்திருக்கிறான். நீங்க இப்பயே கூட இவ்வளவு போக்குவரத்து வளர்ந்துருக்கிற காலத்திலேயே எவ்வளவு பேர் கன்னியாகுமரி போயிருக்கிறீங்க, எவ்வளவு பேர் எல்லா மாவட்டங்களுக்கு போயிருக்கீங்க, எவ்வளவு மாவட்ட மக்களையும் எவ்வளவு சந்திச்சிருக்கீங்க. ஆனால் அவர்களுடைய தூத்துக்குடி போராட்டத்துக்கு நம்ம மாதிரி இருக்கிறோமே, சந்திச்சவன் சந்திக்காதவனே கிடையாது. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து காலையை தொட்டு பார்க்காத பையன் எல்லாம் போராடிக்கிறாள் இல்லையா, மாட்டை பார்த்தோட ஒதுக்கி போற பையெல்லாம் போராடிக்கிறாள். இது இந்த விஷயம் என்பது வந்து வேதாந்தம். இது வந்து ஒரு ஒரு உளவியல் என்பது, ஒரு வரலாற்று ஓட்டத்தில் உருவாவது, யாரும் ஒரு நாள் கணக்கெடுத்து ஒரு புத்தகம் எழுதி உருவாவது அல்ல. இந்த வரலாற்று ஓட்டத்தில் இருக்கிற தாயகம் என்பது அங்கீகரிக்கப்படுவது என்பதுதான் மிக முக்கியமானது. அதனாலதான் இந்த தமிழர் இந்த தமிழக பெருவிழாவில் நம்ம இந்த நாளை கொண்டாடணும்னு சொல்றதுக்கான காரணம், இழந்து விட்டவங்க இல்லை, இழந்தது இருக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டா சொல்லணும், 200,000 சதுர கிலோமீட்டர் என்பது தமிழர்களுடைய தாயக பகுதி, வரலாற்று தாயக பகுதி. இதுல 70,000 சதுர கிலோமீட்டர் இந்த எல்லை பிரிப்புல நம்ம இழந்துருக்கோம். 130,000 சதுர கிலோமீட்டர் தான் நம்ம இருக்குது. இழந்தது வந்து கிட்டத்தட்ட சமாளத்தில் இழந்துருக்கோம். ஆனால் இதையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டம் முதல் நடத்த வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இழந்த பகுதியை பற்றி பேச வேண்டும். இப்போ இழந்ததுனால வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இழப்பு என்பது 56 முடியல, ஞாபகம் வச்சுங்க. 74 அது அடுத்த ஒரு இழப்பு வந்துச்சு, கச்சத்தீவு கொடுத்தாங்க கொடுத்தாங்க. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தினுடைய ஒரு பகுதியையும் வேறு நாட்டோடோ இன்னொரு மாநிலத்துக்கோ கொடுத்த வரலாறு கிடையாது. 56 அறுபது சில மாநிலங்கள் அமைச்சு, இந்த மொழி வழியில் மாநிலம் அமைஞ்சதுக்கு பிறகு எந்த மாநிலத்தினுடைய ஒரு பகுதியையும் எடுத்து இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு நாட்டுக்கோ கொடுத்தான வரலாறு கிடையாது. தனி நாடாக இருந்த சிக்கிம் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கு, அதுதான் வரலாறு. தவிர இழந்து எடுத்த கொடுத்த பகுதி என்பது கச்சத்தீவுப்படுத்தான். ஏன், இது தமிழர் பகுதி என்பதுனால, தமிழர் பகுதி என்பதனால இதனுடைய இதனுடைய இழப்பை நம்ம பார்க்கணும். மீனவர்கள் வந்து இப்படி எல்லை என்பது மாறி போனதுனால நம்ம எல்லையிலேயே இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க எல்லை தாண்டி வந்து நடிக்க முடியும். ஏன்னா ஒரு சிறு பகுதி 12 நாட்டுகள் மைல் தான், அதுக்கான இடைவெளி இருக்கக்கூடிய இடம், அதுக்கு நடுவில் இருக்குது கச்சத்தீவு. அது பற்றிலாம் நம்ம நூல் எழுதிக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே போல இந்த தெற்கெல்லையில் நம்ம இழந்த பகுதி போனதுனால முல்லை பெரியார் பிரச்சனை நீங்க இல்லை. முல்லை பெரியார் நம்ம இடம், நமக்கு இந்த சிக்கலே வரக்கூடிய அவசியம் கிடையாது. அதுபோல இப்போ நீங்கள் என்ன ஒரு புத்திசாலித்தனமாக இருந்துக்காங்கன்னா, ஓசூரில் வந்து இப்போ இருக்கிற ஓசூரில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம், அதுக்கு அடுத்த நாளில் கன்னடம், அப்புறம் தான் தமிழர்கள். ஒரு எல்லை பற்றி பேசும்போது கர்நாடகத்துக்கார எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்துட்டாங்கன்னா, ஓசூரை நீங்கள் வச்சுங்க, பெங்களூர் கட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு வறட்சியான போது இன்னைக்கு அதில், அதனால தான் ஓசூரில் அந்தந்த தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. ஒன்றும் வேறு வேலை இல்லைங்க போது பண்ணி ஒரு தொழிற்சாலை நேரம் மாறிட்டு வச்சிங்க. அந்த பகுதியை இங்கே இங்கே இணைச்சிட்டு அதை வந்து பெங்களூரை வாங்கிக்கிட்டது என்பது தான் அவங்களுடைய கர்நாடகத்துக்காரனுடைய புத்தியாதான். இப்போ தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இது தமிழ்நாடு சார்பாக பேசுவதற்கான ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி இருக்குது, எதிர்கட்சியாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி கட்சியான திமுக இருக்குது, ரெண்டும் இதில் பேசலை. இதுக்கு அப்பால் தான் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு. அப்ப நாம இருப்பதை பாதுகாத்துக் கொள்வது என்பது முதல் கடமை, இழந்ததை மீட்பது அடுத்தது. வந்து நம்ம தாயகத்திற்கு வந்திருக்கிற ஆபத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்றையும் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான எல்லை பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணா படகாஸ்கர் குழு, படகாஸ்கர் தலைமையில ஒரு குழு அமைச்சர். தெற்குல வந்து கேரளாவுக்கும் நமக்குமான எல்லை பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பசர் அள்ளி குழு வச்சு, அதுதான் அந்த பணிக்கிறாரு கொடுமையான மலையாள வழியா. இப்போ படகாஸ்கர் குழு ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்குமான எல்லை பிரச்சனையை பேசும்போது அவன் என்ன வரையறதுக்கான்னா, மக்கள் தொகை ஒரு 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 ரெவன்யூ கிராமத்தை எடுத்துக் கொண்டேன், ஒரு ரெவன்யூ கிராமம் வருவாய் கிராமத்தை அளவாக எடுத்துக் கொண்டேன். அந்த ஊராட்சி பகுதியில் ஊராட்சிக்குள்ள ரெவன்யூ கிராமம், இந்த ரெவன்யூ கிராமத்திற்குள்ள பெரும்பாலும் அந்த எல்லை பகுதியில் எந்த மொழி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் சேர்த்தது. எல்லை எல்லை பாடலாம் பிரிக்கும் போது அப்படிதான் பிரிக்கும் என்பதுதான் படகாஸ்கர் குழு. மக்கள் தொகையில் அதிகம் மொழி பேசுகிறவர்கள் யாரோ அந்த பக்கம் சேர்த்துங்க. இப்போ தெலுங்கு பேசுகிறோம் அதிகம்னா தெலுங்கோடு சேர்த்து, ஆந்திராவோடு சேர்த்து, தமிழ் பேசுகிறோம் அதிகம்னா இங்கே வந்து இந்த 50-50 வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை இது பெருமாறுமே போட்டு பிடிச்சிடும். ஆனால் அதை வந்து ஒரு தீர்ப்பாயத்துக்கு விட்டு அது முடியும். இதுதான் படகாஸ்கர் குழுவினுடைய வரையறுப்பு. பாச பண்ணுன்னா நிலம் யாருக்கு அதிகமாக சொந்தமோ அவன் பக்கம் திருப்பிடுனா, அதை வச்சு தான் இவர் பணிக்கிற சொன்னதே இவர் பெரியார் எழுதிக்கிட்டே கிடையாது. பாசல் யாருக்கு உரிமை அதிகமாக இருக்குதோ அவனுக்கு தள்ளி விட்டுருக்கு. மக்கள் அங்கே வாழ்கிறான் அதிகம் பேருன்னா நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்,
அங்க தொகுதியில இன்னைக்கு வரையிலும் தமிழர்கள் தான் ஜெயிக்க முடியும். இடுக்கி மாவட்டத்துல இன்னைக்கு வரையிலும் தமிழர்கள் தான் ஜெயிக்க முடியும். பெரிய குளம் தாலுகாங்கிறதுக்கு பெரிய குளங்கிறதுக்கான அந்த எல்லை கேள் என்பது அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. இன்னைக்கு வரலாம் இருக்குன்னா அது அந்த எல்லை வரையறுக்கப்படாததுனால கொஞ்சம் கொஞ்சமா கேரளா ஃபாரஸ்ட் என்பது கேஎஃப் என்பதை உள்ள தள்ளிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு கூட தனித்தனி வந்துருக்கான். அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லிட்டே இருக்காங்க எல்லையே இருந்தாங்க இப்ப சரியா வரையப்படல. இல்லைன்னா இந்த கண்ணகி கோயில் பிரச்சனை நமக்கு வராது, முல்லை பெரியார் பிரச்சனை வராது. இப்ப இந்த மாதிரியான எதிர்கால சிக்கல்களுக்கு ஒரு அடிப்படையா இருக்கு. வெறும் இது மட்டும் இல்லை, இப்ப நம்ம ரெண்டு வகையிலையும் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம். எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்கும் போது தமிழ்நாடு தமிழர்களுக்கு தாயகமாக இருப்பதற்கு ரெண்டு வகையான ஆபத்து வந்து ஒண்ணு என்னன்னா, எப்படி மடகாஸ்கர் குழு சொன்னாலும் மக்கள் தொகை சொன்னாங்க, இப்ப மக்கள் தொகை என்ற வகையிலையும் வெளிமாநிலத்துக்கான ஒரு இது அதெல்லாம் வருகிறவர்கள் வந்து பரம ஏழைகள் பாட்டாளிகள் எல்லாம் உண்மைதான். நம்மளை விட பாதி சம்பளம் வாங்கிறது கிடையாதுறான், டென்ட் போட்டு ஒரு ஷீட்ல படி வச்சிட்டீங்கன்னா அவனு வேலை செஞ்சு கிடையாதுறான். இதெல்லாம் சரி, அவெல்லாம் பார்த்தா பார்த்தா பார்த்தான்னு அது தனிப்பட்ட நபர்னு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பாளிகள் பார்த்தா ரொம்ப மிகப்பெரிய சுரண்டல் தான். ஆனால் அவன் வரும்போது தலையில் கவனத்தோட வர்றான், ஒட்டிய வயிறோடு வருகிறான், தலையில் கணத்தோடு வருகிறான். என்ன வர்றான், அது இந்தி நாடும் வர்றான். இங்க நீங்க நம்மால என்ன பண்றான், இவரு வந்து ஒரு தடவை இப்ப நீங்க சரவணாபம் வந்த ஒரு இந்திக்காரர் இருக்கிறான்னா சர்வர் இருக்கிறான்னா அவர்கிட்ட இவர் வந்து தண்ணி கேட்பாரு, அவனுக்கு புரியலன்னா இவர் வாட்டர் கேட்பாரு, அதுவும் புரியலன்னா இவர் பாணிக்கு பயந்துவார். அவன் ஒரு ஆள் அவமானம் பண்ணா தண்ணி, இவர் பாணிக்கு பயந்துவார். இப்ப அந்த அந்த நிலை என்பதை வந்து அவன் ஈஸியா பாத்துக்கிறான். அப்ப என்னன்னா, இது இங்க எப்படி இந்தி பேசாம இருக்கீங்க, இது இந்திய நாடாக இருக்க வேண்டியது, இது நம்முடைய இந்தியின் தலைமையில் இருக்கக்கூடிய நாட்டின் ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் கணத்தோடு தான் வர்றாங்க. ஒட்டிய வயிறு தான், ஆனா தலை கணம். நான் ஆளும் இனம் ஆளும் மொழியினுடைய மொழி, என்னுடைய பாஷா ராஷ்டிர பாஷா, என்னுடைய மொழி ஆட்சி மொழி தேச மொழி, ராஷ்டிர பாஷா என்ன தான் தேசிய மொழி. எந்த ஊர்ல தேசிய மொழி எழுதிக்கிறான், இந்திய அரசாங்கத்தில் எழுதிக்கிறான் தேசிய மொழி இந்தியின்னு ஆட்சி மொழியின் சட்டத்தில் எழுதிட்டான். ஆனா நடைமுறையில அம்பேத்காரோ நேருவோ காந்தியோ எல்லாரும் தேசிய மொழி இந்தி தான் பேசுவாங்க. காந்தி ஒரு முயற்சி பண்ணார், இப்ப நீங்க என்னன்னா காந்தி ரெண்டும் கலந்த ஒரு மனுஷன், நல்லதும் கெட்டதும் இருக்கவங்க, அந்த பின்பற்ற வேண்டிய பலகாய செய்திகள் உண்டு, சிக்கலான விஷயமும் உண்டு. அவர் அவர் தான் முத முதல்ல இங்க இந்தி பிரச்சார சபாவை தொண்ணூத்தி ஆயிரத்தி பத்தொன்பது தொடங்கி வைக்கிறார். தொடங்கி ஏன் தமிழ்நாடு தொடங்கி வைக்கிறாங்க, இந்திக்கு தொடர்பே இல்லாத தொகுதியா இருக்கும். இந்திய பிரச்சாரம் பண்ணி மக்கள் கௌரவஞ்சான்னு ஒரு அகிம்சை பேசுறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்னா, ஆட்சி மொழி பற்றி விவாதம் வருது. அப்போ வந்து முஸ்லீம்கள் மத்தியில் இந்துஸ்தானி, ஹிந்தி என்பது இந்த வடமொழி கலந்து கலந்து தான் ஹிந்தி நாள் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பழைய காலத்தில் இந்த முகமது ராஃபின்னு ஒரு எங்கள் காலத்துலாம் ஒரு பெரிய ஹிந்தி பாடல், உங்களுக்கு அந்த பாட்டில் கேட்டீங்களா, முகமது ராஃபி பெரிய அற்புதமான ஒரு பாடல். அவர் பாட்டெல்லாம் நீங்கள் வந்து அந்த காலத்தில் நியூஸ் ரீல் போடுவோம், பார் ரீல் வாங்க போகலாம், நியூஸ் ரீல் போடுவோம். அவர் நானும் பார்த்துருக்கேன், அப்போ என்ன நான் பின்னாடி வந்து கேமரா எடுத்துப்பான். அவர் இப்படி படிப்பார், ஹிந்தி பாட்டு தான் இப்படி படிப்பார். ஏன்னா அவர் உருது ஸ்கிரிப்டில் படிக்கிறார், இந்த உருது எழுத்து இங்கேருந்து வரும், அரபி முறை இல்லை, இங்கேருந்து ரைட்லேருந்து விட்டுக்கு வரும், மற்ற மட்டும் தான் எழுதுறதுமா அங்கே போகும். இவங்க இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இப்போ இந்த அம்மா அவர் கம்மியாக அந்த தெலுங்கு பாடகை பெரிய பாடகை ஒரே பாடுதான் எழுதுகிறார். ஆட்சி மொழி என்னவா இருக்கணும், முஸ்லீம்கள் இப்படி படிக்கிறாங்க, இந்துஸ்தானி எழுதிருங்க அப்படின்னு இவரும் கீழங்கிறாரு, ஒரு ஆள் தமிழ் நோத்தர் சொல்றாரு, இப்ப தமிழ் தான் பெருபது சொல்றாரு, ஒரு ஆள் கீழங்கிறாங்க கீழே சார், அதெல்லாம் போய் ஸ்கிராச் ஆனதெல்லாம் நீங்க எழுத்துக்கிறீங்க. ஒரு ஆள் முறையாக படிச்சவர்கள் தமிழ் தான் சொல்றாங்க, பெரும்பாலும் அவர் தான் சொல்றாங்க. இப்ப இதுக்கே இந்த சிக்கல் இருக்குது,
இப்ப நீங்க வந்து தேவநாயகம் எழுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பழைய இலக்கியம் அற்றவர்களாக வரலாற்றவர்களாக மாறிப்போம். வரலாற்றவன் இன்னொரு வரலாறை படைப்பதற்கான தகுதியற்றவனா மாறிடுவான். வெறும் பயனாளி கூட்டம், அரசாங்கம் என்ன தருது என்று எதிர்பார்க்கிற பயனாளியா மாறிடுவான், உதிரியா மாறிடுவான். அது மிகப்பெரிய விஷயம். காந்தி சொன்னது என்பது அதை கடைபிடிச்சிருந்தோம்னா அது ஒரு இனக்கொலை. மனிதர்கள் இருப்பார்கள், இனம் இருக்க தமிழ்நாட்டில் மனிதர்கள் நடவடிக்கைப்பான், தமிழ் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் அவன் தமிழர் இல்லை, அப்படி ஆயிடுவான். அந்த மாதிரியான ஒன்று ரெண்டு கடந்தவரை காட்டு. பின்னாடி வினோபாஜி அதை சொல்லிக்கிட்டே இருந்தார், அவருடைய சீடர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் தேவநாயகரை சிரித்து தமிழ் எழுதுங்க, நீங்கள் கன்னியாகுமரியில் வந்து தமிழில் கைது போட்டார்ல அப்போ பேசுனது காந்தி, சிறப்பான மொழி தமிழ், ஆனால் இதை நீங்கள் தேவநாயகரைன்னா எல்லாருக்கும் பயன்படுத்த வேண்டும், அவனுக்கு வேணால் அந்த இலக்கியத்தை படிச்சு போட்டான், நம்ம தொடர்பட்டவன மாதிரி. இப்போ இது ரெண்டும் கலந்தவர் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனுடைய மொழி தான் அதிகாரத்தில் இருக்கணும் சொன்னவரும் காந்தி தான், மொத்த இந்தியாவுக்கு இந்தி தான் இருக்கணும் சொன்னவரும் காந்தி தான், சேர்ந்தது தான். அப்போ இதில் என்னன்னா இந்த மொழி வழி தாயகம் என்பது தான் மிக அடிப்படையானது. இதை வந்து மக்கள் தொகை என்ற வகையில் நம்முடைய தாயகத்தை கலப்பின மண்டலமாக மாற்றுவது என்பது ஒரு மேற்பாடு. வட இந்தியாவில் இப்போ நீங்கள் சென்ட்ரலில் போய் பார்த்தோம்னா அன்றாட வந்து கொடுத்துட்டே இருக்கிறான், டிக்கெட் வாங்கலாம் வாங்கல வந்துட்டே இருக்கிறான். இப்போ அதனால் தான் நம்ம வந்து டிசம்பர் 20ஆம் தேதி இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் வந்து அவர்கள் திரும்பி போகலன்ற ஒரு மனித சுவர், தமிழர் சுவர் எழுப்பி அதை எதிர்க்கிற போராட்டத்தை நம்ம தமிழ் தேசிய பேரையும் அறிவிச்சிருக்கோம். இது முன்னாடியே மத்திய ரயில்வே நிலையத்தில் நிறைய போராட்டம் நடந்திருக்கிறோம். இது ஒரு அடுத்த கட்ட போராட்டமாக நம்ம வந்து டிசம்பர் 20ஆம் தேதி இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இப்போ மக்கள் தொகை என்ற வகையில் இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு பறிப்போவது என்பது உடனடி பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. தாயகம் பறிப்போவது என்பது நம்முடைய தாயகம் என்பது என்னென்னா இந்த மக்கள் இங்கே வாழ்கிற வகையில் தான் இது தாயகம். தமிழர்கள் இந்த பகுதியில் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறவர்கள் தான் இது தமிழர் தாயகம். இதில் வெவ்வேறு ஆளுங்க ஈக்குவல் நம்பரில் வந்துட்டாங்க, சமமான எண்ணிக்கையில் வந்துட்டான், அது கிட்டத்தட்ட சமமான எண்ணிக்கை வந்துட்டாங்கன்னா இது ஒரு மண்டலம், ஆட்சி பகுதி அவ்வளவுதான். அதே போல இன்னொரு ஆபத்து என்ன, அதான் வாசல் அள்ளி சொல்றாங்க. அதில் என்ன, யாருக்கு நிலம் அதிகமாக இருக்குதோ அவன் பக்கத்து சேர்த்துருந்தான். இப்போ இன்னைக்கு அந்த டேஞ்சர் வந்துருக்கு. நீங்கள் வந்து இப்போ மார்வாடிகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறது வந்து நான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னுடைய விவரங்கள்லாம் சேர்த்து நான் தொடக்கத்தில் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன படிச்சுன்னா இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்தவர்களும் மார்வாடிகள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் வாடகை தான், அவருடைய வீடு வாடகை வீடு கட்டட வாடகை தான். 67ல் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே கண்டுபிடிச்சிட்டான், இது காசு வித்து கொடுத்தா கடை முடிஞ்சிடும், இதில் சும்மா சவுண்டு கிளம்புற கேஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 1970 பிறகு 71 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகம், மார்வாடிகள் சொத்து வாங்குறதுக்கு அதுக்கு பிறகு தான் அதிகம். அதுக்கு முன்னாடியே அவன் தொழில் நடத்திட்டு இருக்கிறான், வணிகம் நடத்திட்டு இருக்கிறான், ஆனால் அவன் வந்து வாடகை தான் ரொம்ப தேவை. ஒரு தொழிற்சாலை அமைக்கணும், அதுக்கு தேவைன்னால தவிர இடத்த வாங்குறது கிடையாது. அது கூட குடும்பமானவர்கள் நீண்ட கால குத்தகை தான் இருப்பான். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது வடக்கு மாநிலத்தில் தெரிஞ்சு தாமாண்டி போய் இருந்த உடனே பயந்துட்டு இருந்தான், இது உண்மையிலே இந்த பெரிய கேஸ் போடுறீங்க, இவர் ஆளு கட்சியாக வந்தவொடனே இவ்வளோதான் முடிஞ்சிட்டான். அதனால அதன் பிறகு அதிக பேர் வராதுட்டான். இப்போ வந்த பிறகு நீங்கள் சின்ன கிராமங்களில், நீங்கள் வந்து இப்போ இங்கே பெரிய நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறா இடங்கள் வாங்குறாங்க, அது மட்டும் இல்லை, விருதுநகரில் போய் ஒரு சின்ன பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே மாறுபடி வாங்கி வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராயக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கி வச்சுருக்கான், அந்த பெரிய பெரிய பண்ணைகள் இப்போ வச்சுருக்கிறான். பிறகு வந்து அதை நகரமாக மாற்றினா ரியல் எஸ்டேட்டாக அவனே மாற்றிடுவான். இப்போ இதில் வந்து எவனையும் அடிச்சு பிடிச்சா வாங்கலை, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கான். நம்ம ஆள் வந்து முடங்கி முடியாமல் தான் அதை கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அந்த உழவனை பொறுத்தளவுக்கு, அந்த நிலவடைமையானதை பொறுத்தளவுக்கு அந்த நிலம் இழப்பு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு தாயகத்தில் ஒரு பகுதி இழப்பு. இது தமிழர் தாயகம்லாம் இருக்காத அப்புறம் இடம் ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனை, மக்கள் தொகை ஒரு பக்கத்தில் பிரச்சனை. இது ரெண்டு வகையிலையும் நம்ம தமிழ்நாட்டை தக்க வைக்கலைன்னா தமிழர் தாயகமாக இருக்காது. நமக்கு வந்து ஏற்கனவே படகாஸ்கர் குழுவனுடைய அறிக்கையும் வாசல் அலி குழுவனுடைய அறிக்கையும் நமக்கு எச்சரிக்கை எடுத்து வரும். இப்போ நீங்கள் வந்து அங்கே வாழ்கிற மக்கள், காலகாலமாக வாழ்கிற மக்கள் அந்த இடுக்கி மாவட்டத்தில் இன்னைக்கு வரையிலும் அங்கே தமிழர்கள் தான், போயிட்டு வேலை பார்த்துட்டு வரதில்லை, அங்கே தான் இருக்கிறாங்க. இவர் இப்போ வாசல் அலி சொன்னான்னு பெரியார் ஏற்றுக்கிறாருன்னா பணிக்கார் சொல்லாருங்க, எங்கள் என்னுடைய எஸ்டேட்டில் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, என்ன மாதிரி தான் பல பேர் உரிமையாளர்கள். ஏன்னா அவன் என்னென்ன நிலம் யாருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணு, மக்கள் தொகை வச்சு முடிவு பண்ணாதுங்கிறான். அவங்க சௌரியத்துக்கு ஒரு வரையறுப்பு வச்சுக்கிறாங்க. இப்போ ரெண்டு வகையில் நமக்கு ஆபத்து உண்டு, வகையில் ரெண்டு வகையில் நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் இருக்கும். நிலத்தையும் வழங்கக்கூடாது, மக்கள் தொகை அளவுலையும் வரக்கூடாது, வரவன் தொழிலாளியாக இருக்கட்டும் உழைப்பாளியாக இருக்கட்டும். இப்போ இதற்கான மாற்றம் நம்ம சொல்கிறோம்,
இப்போ நம்ம வந்து நம்ம அதை பற்றிய புத்தகங்கள் நூலெல்லாம் வந்து அதை பாருங்க. நமக்கு வந்து ஒரே கேள்வி என்ன, இவ்வளோ பேர் வர்றான் அப்படின்னா நம்ம தானே வேலைக்கு வைக்கிறான். அவரை போய் கேட்டீங்கன்னா நம்ம சட்டம் பேசுகிறான் சார், இவர் என்ன கொடுத்த காசை வாங்கிட்டு வேலை பார்க்குறான். இப்போ இவன் கொடுத்த காசை வாங்கிட்டு நம்ம தொழிலாளி வேலை பார்க்குன்னு நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ காலம் அது ஒன்று யாரும் யாத்தியமாக கொடுத்தது இல்லை. நீண்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் வழியாகத்தான் வந்துருக்கு. இவ்வளோ சம்பளம், இவ்வளோ வேலையின் முறை, இவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பெண்களுக்கு, துணி கடையில் வேலை பார்க்குற பெண்களுக்கு நாற்காலி கொடுக்கணுங்கிறதுக்கு இப்போ தானே சட்டம் வருது. என்னகிட்டே தான் இருக்கணும் அது பிள்ளைங்க. இப்போ நீங்கள் அந்த படமே தானே, அந்த காலில் அந்த இது வருது இல்லை, நரம்பு முடிஞ்சு போகிறதா தானே படமே. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நாற்காலி போகிறதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கான விசாரணைக்கு உள்ள அதெல்லாம் வச்சு நாற்காலி போடணுமா வேணாமே வந்து ஒரு நீதிபதி தலைமையில் உள்ள அமைக்கிறான். இது என்ன நீதிபதி அமைக்க வேண்டிய விஷயம் வந்து நாற்காலி உட்காந்து நாற்காலி வருதுன்னு சொன்னது என்ன, வாடிக்கையாளர் வந்தபோது எழுந்துச்சு கொடுக்குறாங்க, மற்ற ஸ்கூலில் உட்காந்துக்கலாம்ல, நாற்காலி போடலாமா ஸ்கூல் போடலாமா அடுத்த கமிட்டி போடுறேன். இதெல்லாம் போட்டுதான் அது வந்துருக்குது. இப்போ இது எதுவுமே இல்லாமல் வேலை பார்க்கணும். நீங்கள் மடநாட்டில் வர பையங்க போலீஸாரிலேருந்து வர பையன் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம அதுக்கே நம்மளால வேலை செய்து சொல்ல முடியுமா? இப்போ இதற்கான விடை இருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை, சிறு சிறு உடைமையாளர்கள் தான் நம்ம ஆளு இருக்கிறான். இவனுக்கு மிச்சம் பிடிக்கிற இடமா இதுதான் பார்க்குறான். இப்போ தொழிலாளி கொடுக்குற சம்பளத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போட்டியில் நிற்க முடியுமான்னு பார்க்குறான். இப்போ இதற்கான வழிமுறை இருக்குது. இதே மாதிரி சிக்கல்கள் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது, அமெரிக்காவில் இருந்துருக்கிறான். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் அறிவித்திருக்கிற குறைந்தபட்ச சம்பளம் என்னவோ அதுக்கு குறையாக நீ கொடுத்துருக்கு. அந்த மார்க்கெட் ரேட் என்ன சம்பளம் இருக்குது அதை நீ கொடுத்துருக்கு. உனக்கு வந்து இப்போ நீ கொடுக்கறதுக்கும் அதுக்கு இடையில என்ன இடைவெளி இருக்கோ அது அரசாங்கத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்துறோம். அரசாங்கம் சப்சிடி, அது லேபர் சப்சிடிக்கு பெறுது, உழைப்பு மானியம்னு பெறுது, அது போல கொடுத்துக்கன்னு சொல்கிறேன். அது மாதிரி செய்ய முடியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ திருப்பூர் சாயப்பட்டுற இருக்குது, ஒவ்வொரு தனித்தனி சாயப்பட்டறையும் சின்ன சின்ன பட்டுற அவர் எல்லாமே வந்து சாயக்கழிவை திறந்து விடுறாங்க. இப்போ சாயக்கழிவை நீங்கள் இப்போ சுத்திகரித்து நம்ம நல்ல தண்ணி ஆகணும், இல்லைன்னா குடிநீர் கெட்டு போயிடும். இப்போ இதை செய்யறதுக்கு தனித்தனி சாயப்பட்ட யாரும் செய்ய முடியாது. இப்போ இவங்கள்டு பொதுவாக ஒரு வரி வசூல் பண்ணி அரசாங்கமும் ஒரு தொகையை போட்டு அவன் ஒரு பொதுவான சுத்திகரிப்பு நிலையை வைக்கிறான் இல்லையா? இல்லை திருப்பூரில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் இந்த எப்படி ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு தொழிலாளி ஒரு பகுதியை போடுறான், நிறுவனம் ஒரு பகுதி போடுறான், அதே போல் நிறுவனத்துக்கு ஒரு பகுதியை பிடி ஒரு டாக்ஸை போட்டு பிடி அரசாங்க அதிகம் சமமான பணத்தை கொடு கொடுத்து இந்த அந்த கேப் என்ன இந்த இடைப்பட்ட ஊதிய இடைவெளி இருக்குல்ல, குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் வாங்க வேண்டிய ஊதியத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய தொகையை அரசாங்கத்துக்கு வாங்கிக்க. இதுதான் இது பல நாடுகளாக இருந்துதான் இருக்குது. அந்தந்த தாயக மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கும் போது அங்கே இருக்கிற சிறு உற்பத்தியாளருடைய சிரமத்தையும் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. அந்த திட்டத்தை தான் நம்ம சொல்கிறோம். எனவே நம்ம சட்டம் பேசுகிறாங்கன்னா அதுக்காக சட்டம் பேச விடாது சொல்ல முடியுமா? இப்போ இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நியாயப்படுத்த முடியாது. இப்போ நம்ம ஆளுங்க சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் அப்படின்னு நினைக்கி அதை நம்ம விட்டுறாங்க. எல்லாருக்குமே செய்ய முடியும். அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு நம்முடைய தமிழர்களுக்கு தான் வேலையை கொடுக்குறதுலாம் நம்ம கோரிக்கையில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 90 விழுக்காடு வேலை என்பது இந்திய அரசு நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்களையும் அவர்களுக்கு தான் வேலை இருக்கோம். அதுக்கான வரையறுப்பு என்ன இதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம். இது ஒன்றும் புதுசாக நம்ம சொல்லலை, நமக்கு முன்னாடி பல மாநிலங்கள் செய்துருக்கோம். ஏன்னா வேலை தேடி பழைப்பு தேடி தான் வரேன், சும்மா சுற்றுலாவுக்காக வரேன். அதற்கான ஏற்பாடு நீங்கள் இங்கே பண்ணிட்டு சட்டங்களை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அவன் வரத்தை குறைச்சிட முடியும், வரம்பு கட்டிட முடியும். வரம்பு கட்டிட்டாக தான் தமிழர்களுடைய தாயகமாக இருக்கும். எனவே தமிழ்நாடு நாள் கொண்டாடுவது மட்டுமே முக்கியமல்ல, தமிழ்நாடு அரசு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த வெளி மாநிலங்களில் செய்திருக்கிற இப்போ நேற்றுக்கு தெலுங்கானா வந்திருக்கு மாநிலம், தெலுங்கானாவில் சட்டம் போட்டான். தெலுங்கானாவில் இப்போ சட்டம் போட்டுருக்கிறான், 2018 சட்டம் போட்டான். அதில் வந்து எவ்வளோ நாள் ரெசிடெண்டாக இருக்கணும், ப்ரூஃப் என்ன எல்லாம் சொல்கிறான். எவ்வளோ வருஷத்தில் நீ படிச்சிருக்கணும், தெலுங்கில் மீடியத்தில் படிச்சிருக்கணும், தெலுங்கு நீ தாய்மொழியாக ஒரு மொழி பாடமாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறான். இப்போ இந்த வரையறுப்பு தமிழ்நாட்டில் செய்ய முடியாத இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்னென்னா 1956 நவம்பர் 1 பிறகு தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் அவருடைய வாரிசுகள் எல்லாம் அயலார், அவர்களை படிப்படியாக வெளியேற்றணும். உடனடியாக அவர்களுக்கு ரேஷன் கார்டோ இந்த வாக்காளர் அட்டையோ கொடுக்கக்கூடாது. வாக்காளர் அட்டையை கொடுத்துட்றானுங்க. நீங்கள் வாக்காளர் அட்டை என்னென்னா அவர் பிளாட்ஃபார்மில் கூட இருக்கலாம், இந்த சரவணா பவன் ஹோட்டலுக்கு கீழே இருக்கிறவர்கள் அவங்க அட்ரஸை போட்டு வாக்காளர் அட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வாக்காளர் அட்டை கொடுக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வரையறுப்பு இருக்கும். இவ்வளோ காலம் அவங்க இருந்துருக்கணும், 25 குறைந்தபட்சம் அவர் இருந்திருக்கிறாரா, அதுக்கான குறிப்பு அவர் படிச்சிருந்தாருனாக்க 8வது தமிழில் படிச்சிருக்கிறாரா, தமிழில் ஒரு மொழிப்பாடம் வச்சு படிச்சிருக்காரா, இந்த மாதிரியான வரையறுப்பு எல்லாமே இது ஒன்று நம்ம தனியாக சொல்லலை, எல்லா வளத்துலையும் வச்சுருக்கிறாங்க. அதுபோல் ஒரு வரையறுப்பு வைத்து கொண்டு தான் நம்ம வந்து ரேஷன் கார்டையோ வாக்காளர் அட்டையோ கொடுக்கணும். புதுசாக யாருக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் தொழில் நிறுவனங்களுக்கு இப்போ நீங்கள் மாநகராட்சி லைசன்ஸ் கொடுக்கணும், ஒரு சின்ன கடை திறக்கணும்னா கூட மாநகராட்சி லைசன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வழிமாற கொடுக்காதுங்க.
குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறானா, அவன் குடும்பம் எடுத்து படிச்சுக்கிறானா, இதற்கான சான்றிதழ்லாம் பெற்று அதன் பிறகு நீங்கள் கொடுக்குறான். அதையும் கூட ஒரு குறிப்பிட்ட கணத்தில் 56 பின்னால் வந்தவர்கள் படிப்படியாக வெளியேது. முதல்ல அண்மையில் வந்தவனை நிறுத்தி வெளியேறு, பிறகு அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போயிருப்பதுதான் நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நம்முடைய தமிழர் தாயகத்தை நீடித்து பாதுகாக்க முடியாது. எனவே நம்ம தமிழக பெருவிழா சிந்தனைகளும் மிக முக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டியது, நாம் வந்து இருக்கிற தாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு புதிதாக நிலத்தை அடுத்தவனுக்கு நாம் விற்கக்கூடாது, விற்கிற ஏற்பாட்டை அரசாங்கம் தடுக்கும். சேலத்தில் நம்ம கூடிய அதற்கான தீர்மானங்களை அவங்களுக்கான வழியில் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் இங்கே வந்து 90% வேலை வாய்ப்பு வெளிமாநிலத்தில் இந்த இந்திய அரசு நிறுவனங்களும் சரி, வெளிநாட்டு நிறுவனம் உட்பட எந்த தனியார் நிறுவனம் வந்தாலும் சரி, அவர்களுக்கு 90% தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வரும். தமிழ்நாடு அரசு பொறுத்தளவுக்கு 100 தமிழ்நாட்டு மக்கள் தான் வரும். எந்த பதவியாக இருந்தாலும் 100 தமிழ்நாட்டு மக்கள் தான் வரும். தமிழ்நாடு அரசே வேறு மாநிலத்துக்காக கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாற்றம் என்பதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் நாம் முன்னெடுத்து போக வேண்டிய தாயக பாதுகாப்பு என்பது. இப்போ இந்த ஈகருக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம்னா, அதில் செத்து போன ஆண்களுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? அவரோட சொந்த நிலத்தை பாதுகாப்புக்காக செத்து போகிறாங்க. இந்த சமண தாயகம் மலையாளிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக போயிட்டு சாவறான். திருவாலங்காடு கோவிந்தசாமி ஞாபகம் வச்சுங்க, சிறையில் துப்பாக்கி சுட்டு செத்து போனவர் திருவாலங்காடு கோவிந்தசாமி வடக்கல்ல போறாரு. திருவாலங்காடு எங்க தெரியுமா? மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. அவருக்கு அந்த ஊருக்கு சம்மந்தம் கிடையாது, திருத்தணிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. பழனிமாளிகள் திருத்தணி பக்கத்தில் ஒரு ஊர்ல இருக்கு. ஆனால் திருவாலங்காடு கோவிந்தசாமி ஏன் சாவறாரு? மாப்போசியினுடைய தமிழரசு கழகத்தில் அங்கே ஒரு முக்கியமான பொறுப்பாளர், மயிலாடுதுறை பொறுப்பாளர். சிறுபந்திலே ஒருத்தர் வந்து இங்கே இதில் ராஜமந்திரி சிலையிலிருந்து வெளியில் வந்த ஒருத்தர், அவர்கள்லாம் நாங்கள் சிறப்பு போனோம். நடராஜன் ரொம்ப பேர் இப்படி இருந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை பங்கெடுத்துருக்காங்க. எனவே இவர்கள் எதுக்காக போராடுறாங்க? தன்னுடைய இடம்கா இல்லை, இது தமிழர் தாயம், இந்த தாயத்தை விட்டுறக்கூடாது என்பதற்காக தான் போராடுகிறாங்க. அந்த போராட்டம் ஈகி இருக்கு நம்ம வணக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மலர் தூவிட்டு அதுக்கு சடங்கு முடிஞ்சிறது இல்லை. அவர்கள் இந்த தாயகத்துக்கு போராடுவதற்கு அவர்கள் போராடி இருக்கிறார்கள். நாம் இந்த தாயகத்தை பாதுகாப்பதற்கு நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து போகணும். அதுதான் நாம் வந்து அந்த ஈகியருக்கு செய்யக்கூடிய உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். எனவே நம்ம தமிழக பெருவிழாவில் அந்த ஈகியருக்கு வணக்கம் சொல்லுவோம், தமிழர் தாயகத்தை பாதுகாத்து கொடுக்கிறார்கள்.